Hi and hello creators, welcome back to Unic. In the video, we Upstox Demat account open pannanu, step by step. Same process neenga mobile device la follow vandu panikonga na video la eppadi solli tharano same process step by step neenga follow panni account vandu open vandu pannikalaanga official link na description la koduthirukken andha link click panna udane official website vandu open aavum so official website open aanadukapra video paathukittu step by step complete vandu pannunga so ungala corner la website la create account option irukku create account option neenga click vandu pannunga create account option neenga click vandu panadukapra ungala mobile number kekku ungala mobile number enter vandu pannunga ipo na mobile number enter vandu pannikitte corner la arrow mark option irukum arrow mark option click on the panikalam so arrow mark option click on the panadukapra ungaloda mobile otp number receive unda irukunga so ungaloda otp number inga enter unda panikunga verify your number irukum otp number inga enter unda panadukapra continue option inga vandu kudunga inga 6 digit pin generate panna kekum so ungalku therinja 6 digit pin enter unda panikunga so idu neenga ona enter unda pandra maadhiri irukum ungalku 6 digit number vandu paadina edhu venumo adha neenga choose panni enter panikunga நாவகம் வந்து வெச்சுக்கோங்க மறந்துடாதீங்க சோ மறந்துட்ட கூட நீங்க ஃபர்கெட் வந்து பண்ணிக்கலாம் அப்புறமா கூட இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6 டிஜிட் பின் நீங்க என்டர் வந்து பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 சோ உங்களுக்கு தெரிஞ்சது கஷ்டமா இருக்கிற நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பின்னா ஜெனரேட் வந்து பண்ணிக்கோங்க என்டர் நியூ நம்பர் நியூ பின் இருக்கும் இங்க 6 டிஜிட் நம்பர் நீங்க என்டர் வந்து பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் அகைன் நீங்க சேம் நம்பர் நீங்க என்டர் வந்து பண்ணுங்க என்டர் தி பின் அகைன் டு செட் இட் அப் இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்டர் நியூ பின் இருக்கும் இப்ப நீங்க பின் என்டர் பண்ணீங்க பாத்தீங்களா அகைன் அந்த பின்ன கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கோம் கன்ஃபார்ம் ஆயிரு பின் இருக்கும் சேம் இப்ப நான் பின் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன் என்டர் வந்து பண்ணிக்கிட்ட கண்டினியூ ஆன்ற ஆப்ஷன் இருக்கும் கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணுங்க கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணதுக்கு அப்புறம் லோட் வந்தாகும் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க சோ இப்ப பாத்தீங்கன்னா லோட் ஆனதுக்கு அப்புறம் இங்க வாட்ஸ் யுவர் இமெயில் அட்ரஸ் கேட்கும் செகண்ட் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஐ வில் டைப் மை இமெயில் அட்ரஸ் இருக்கும் டைப் வந்து பண்ணிக்கோங்க எப்போவுமே ஸோ உங்களோட இமெயில் அட்ரஸ் டைப் வந்து பண்ணிக்கோங்க இப்போ என்னோட இமெயில் அட்ரஸ்னா டைப் வந்து பண்ணிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 123@gmail.com கொடுக்குறேன் உங்களோட ஜிமெயில் அட்ரஸ் ஏதோ அதை நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கோங்க எப்போவுமே ஜிமெயில் அட்ரஸ் அப்டு டேட்டை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து பண்ணி இமெயில் அட்ரஸ் கண்டுக்காமல் இருப்பீங்க பர்ஃபெக்டாக இமெயில் அட்ரஸ் எப்போவுமே அப்டு டேட்டை நீங்கள் வச்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் அப்டேட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும் அப்டேட் அண்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துருங்க இமெயில் அட்ரஸ் என்டர் வந்து பண்ணதுக்கப்புறம் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் கெட் ஓடிபி அண்ட் இருக்கும் கெட் ஓடிபி ஆப்ஷன் நீங்கள் கிளிக் வந்து பண்ணுங்கள் இமெயில் அட்ரஸ் தப்பாக இருந்துச்சுன்னா எடிட் இமெயில் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கெட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட மெயிலுக்கு ஓடிபி வந்து ரிசீவ் வந்தாகுங்க ஸோ உங்களோட ஓடிபி நம்பர் இங்கே என்டர் வந்து பண்ணுங்கள் இப்போ நம்ம மெயிலுக்கு வந்த ஓடிபி நம்பர் என்டர் வந்து பண்ணிக்கிறேன் 6 டிஜிட் நம்பர் இருக்கும் அந்த 6 டிஜிட் நம்பர் பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க என்டர் வந்து பண்ணிக்கிட்டு கண்டினியூன்ற ஆப்ஷன் இருக்கும் கண்டினியூ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் வந்து பண்ணிக்கோங்க கண்டினியூ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகும் லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகுங்க இப்போ நம்ம கண்டினியூ வந்து கொடுத்துருக்கோம் லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வந்து வரும் நெக்ஸ்ட் லோட் ஆகும் பர்சனல் டீட்டெயில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல ஷேர் ஏ பிட் அபவுட் யுவர் செல்ஃப் இருக்கும் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம் லாஸ்ட் நேம் இருக்கும் ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட பேர் என்டர் பண்ணிக்கோங்க லாஸ்ட் நேமில் உங்களோட அப்பா பேரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க பேன் கார்டில் எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் என்டர் வந்து பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட பேர் வருண்ணா வருண் இப்போ லாஸ்ட் நேம் உங்கள் அப்பா பேர் வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டும் என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூன்ற ஆப்ஷன் இருக்கும் கண்டினியூன்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் வந்து பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணியாச்சு கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும் கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணிக்கலாம் கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் என்டர் யுவர் பேன் இருக்கும் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண சொல்ல கேட்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணுங்கள் ஸோ உங்களோட பேன் கார்டில் ஏபிசிடியில் நான் ஆல்பபெட்டிக் லெட்டரில் ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கும் அந்த நம்பர் இங்கே என்டர் வந்து பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெமோ பர்பஸ்க்காக காமிக்கிற பாருங்கள் ஏபிசிடிஇ அதுக்கப்புறம் 4 டிஜிட் நம்பர் அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆல்பபெட்டிக் பார்த்தீங்கன்னா என்டர் வந்தா இருக்கும் இந்த மாதிரி டைப்பில் வந்து இருக்கும் உங்களோட பேன் கார்டில் அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் டேட் ஆஃப் பர்த் நம்பர் சூஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கனா பேன் கார்டில் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் என்டர் வந்து பண்ணிக்கணுங்க அக்கௌண்ட் நம்பர் ஒன் செகண்ட் பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையா உங்களோட பேன் நம்பர் பர்ஃபெக்டாக இருக்கா ஒன் செகண்ட் செக் வந்து பண்ணுங்க இப்போ நம்ம என்டர் வந்து பண்ணியாச்சு கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும் கண்டினியூ ஆப்ஷன் வந்து கொடுக்கலாம் கண்டினியூ ஆப்ஷன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோட் டவுன் ஆகும் ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து போகுங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸில் ஷேர் ஏ பிட் அபவுட் யுவர் செல்ஃப் இருக்கும் யுவர் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க அதுக்கப்புறம் யுவர் ஆனுவல் இன்கம் கேட்பாங்க யுவர் ஆக்குபேஷன் கேட்பாங்க ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கலாம் இது கம்பல்சரி இவ்வளோதான் நம்ம சூஸ் வந்து பண்ணிக்கணும் அவசியம் வந்து கிடையாது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கோங்க அக்குபேஷனில் மட்டும் நீங்கள் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃப் பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபஷனல் இல்லைனா அதர்ஸ்னா அதர் சூஸ் பண்ணி நீங்கள் போய்க்கலாம் ஓகேனா யுவர் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க ஏதோ ஒன்று நீங்கள் வந்து சூஸ் பண்ண பர்டிகுலராக
இவ்வளவு எக்ஸ்பென்ஸ் தான் நீங்க மென்ஷன் பண்ண தேவையில்லைங்க. சோ எவ்வளவு வேணா நீங்க சூஸ் வந்து பண்ணிக்கலாம். இவர் ஆனுவல் இன்கம் கேட்பாங்க பிலோ 1 lakh சூஸ் வந்து பண்ணிக்கலாம். இவர் அக்குபேஷன் கேட்பாங்க கவர்மெண்ட் சர்வீஸா பப்ளிக் செக்டரா அக்ரிகல்ச்சர் ப்ரொஃபஷனல் இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் அதர் நீங்க சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. ப்ரொஃபஷனல் அதர் வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு கண்டினியூ ஆப்ஷன் கொடுங்க. இதில் ஒன்று மட்டும் தான் சூஸ் பண்ண முடியும். கண்டினியூ ஆப்ஷன் கொடுங்க. கண்டினியூ ஆப்ஷன் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் ஷேர் எ பிட் அபவுட் யுவர் செல்ஃப் இருக்கோ, ப்ளீஸ் செலக்ட் யுவர் கிண்டர் இருக்கோ, மேலா ஃபீமேலா ட்ரான்ஸெண்டரான்னு கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல்னா ஃபீமேல் நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கலாம். செலக்ட் யுவர் மேரிட் ஸ்டேட்டஸ் வந்து கேட்பாங்க. நீங்கள் சிங்கிளாக மேரிட கேட்பாங்க. ஸோ மேரிட்னா மேரிட், சிங்கிள்னா சிங்கிள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு ஷேர் பிட் அபவுட் யுவர் செல்ஃப் இருக்கோ கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் வந்து பண்ணக்கப்புறம் டிக்ளரேஷன் வந்து கேட்பாங்க. அக்னாலஜ்மெண்ட் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஐ பே மை டாக்ஸஸ் இன் இண்டியா இருக்கும். மூணுமே டிக் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ ஐ எம் நாட் பொட்டன்டலி எக்ஸ்போஸ் டு ஆர் ரிலேட்டட் இருக்கும், அக்செப்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இந்த மூணுமே நீங்கள் டிக் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ரவுண்டா பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணால் அதுவே டிக் ஆகிக்கும். ஸோ மூணுமே டிக் வந்து பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இது நம்ம அக்னாலஜ்மெண்ட்காக நம்ம சூஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுங்க. கண்டினியூ ஆப்ஷன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் யுவர் சிக்னேச்சர் இஸ் நீடட் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் அப்லோடு ஃபோட்டோ இருக்கும், சைன் டிஜிட்டல் இருக்கும். நீங்கள் டிஜிட்டல் சைன் வந்து போடணும்னா செகண்ட் ஆப்ஷனில் டிஜிட்டல் சைன் வந்து போடணும்னா பேன் கார்டில் உங்களோட பேர் எழுதுறப்போ பார்த்தீங்களா சேம் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் கையிலே டிஜிட்டலாக நீங்கள் எழுதி அப்லோட் பண்ணால் அப்புறம் வந்து ஆகிடுங்க. இல்லைங்க அது பர்ஃபெக்டாக வரமாட்டேங்குது எனக்கு டிஜிட்டல் சைன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒயிட் பேப்பரில் உங்களோட சிக்னேச்சர் வந்து எழுதிருங்க. சிக்னேச்சர் வந்து எழுதிட்டு பேனால் ஸோ ஒயிட் பேப்பர் மேலே ஃபோட்டோ வந்து பிடிச்சிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ வந்து பிடிச்சிக்கிட்டு இதில் அப்லோட் வந்து பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக உங்களோட சிக்னேச்சர் எவ்வளோ இருக்காலும் கார்ப் பண்ணி அப்லோட் வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஜிட்டல் சைன் வந்து போட்டோம்னா டிஜிட்டல் சைன் நீங்கள் கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு காட்டிட்டு இருக்கும். ஸோ உங்களோட பேன் கார்டில் எப்படி இருக்கோ அப்படி மட்டும்தான் நீங்கள் சைன் வந்து போடணும், ராங்காக நீங்கள் போடக்கூடாது. ஸோ உங்களோட பேன் கார்டில் எப்படி இருக்கோ அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் வந்து ஆகுங்க, இல்லைனா வந்து ஆகாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பர்ஃபெக்டாக வந்து வராது. அதனால் பேன் கார்டில் எப்படி இருக்கோ அப்படி நான் போடுறேன்னா நீங்கள் கண்டினியூ கொடுத்து போட்டோக்கில் ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது. அப்படி நீங்கள் போடலன்னா பேக் வந்துடுங்க. எஸ் வந்து கொடுத்துட்டு பேக் வந்துட்டு அப்லோடு ஃபோட்டோ இருக்கும். ஸோ அப்லோட் ஃபோட்டோ ஆப்ஷன் நீங்கள் சூஸ் வந்து பண்ணிக்கோங்க. அப்லோட் ஃபோட்டோ ஆப்ஷன் சூஸ் வந்து பண்ணிட்டு ஒரு ஒயிட் பேப்பர் மேலே சிக்னேச்சர் போட்டு நீங்கள் கண்டினியூ வந்து பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட பேனை எதுவுமே இல்லைங்க, அப்புறமும் கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா அப்புறமும் கூட நீங்கள் கண்டினியூ வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் வந்து கொடுத்துட்டோம் நம்ம சிக்னேச்சர் கண்டினியூ ஆப்ஷன் கொடுங்க. கண்டினியூ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கப்புறம் நம்மளோட சிக்னேச்சர் அப்லோட் வந்து ஆகிடும். ஸோ கன்ஃபார்ம் யுவர் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் இருக்கும். ஸோ அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷோ உங்களோட பேன் கார்டில் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். ப்ரொசீட் கொடுத்தா ப்ரொசீட் கொடுத்துங்க. இல்லைங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அட்ரஸ் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் தான் கொடுக்கணும்னா யூஸ் டிஃப்ரெண்ட் அட்ரஸ் சூஸ் வந்து பண்ணிக்கிட்டேன். ஷேர் யுவர் டாக்குமெண்ட் டீச்சல் வித் டிஜிட் லாக்கர், ஷேர் வித் டிஜிட் லாக்கர் இருக்கும். கிளிக் பண்ணி கண்டினியூ டு டிஜிட் லாக்கர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பேன் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வந்து நான் ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஆதாரில் இருக்குன்னா யூஸ் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட் கொடுத்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்ரஸ் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட் லாக்கர் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர் என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஆதார் நம்பர் என்டர் வந்து பண்ணதுக்கப்புறம் கேப்சர் இருக்கும். இந்த கேப்சர் நீங்கள் என்டர் வந்து பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்டாக கேப்சர் என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைங்க எனக்கு பேன் கார்டில் அட்ரஸில் இருக்கிற அட்ரஸே போதுன்னா ப்ரொசீட் வந்து கொடுத்துருக்கா கண்டினியூவாக. இப்போது எனக்கு வேணாம், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆதாரில் இருக்க அட்ரஸ் கொடுக்குனா டிஃப்ரெண்ட் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் சூஸ் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு ப்ராப்ளம் கூட இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து ரிசீவ் வந்தாகுங்க. ஸோ உங்களோட ஓடிபி நம்பர் என்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் வேறான அட்ரஸ் இருக்கும், ஆதாரில் வேறு அட்ரஸ் இருக்கும், நான் ஆதார் அட்ரஸை கொடுத்துருக்கேன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லைங்க பரவாயில்ல அப்படியே பேன் கார்டில் இருக்கிற அட்ரஸ் இருக்கட்டும்னா கண்டினியூ ப்ரொசீட் வந்து கொடுத்துருக்கலாங்க. ஸோ இப்போது அலோ கொடுத்துருங்க. ஸோ அலோக வந்து கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட் ஆக்கர் வந்து டைரெக்டாக இதில் அப்டேட் வந்து ஆகிடுங்க. ஸோ பேன் கார்டு அட்ரஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸில் உங்களோட ஆதாரில் இருக்கிற அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெச் வந்து ஆகிடும். ஸோ இப்போ அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வந்து யுவர் டிஜிட் லாக்கர் அக்கௌண்ட் இஸ்னோ கனெக்ட் டு யுவர் அப்ஸ்டாக் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இப்போ உங்களோட அட்ரஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து ஆகிடும். ப்ரொசீட் ஆப்ஷன் இருக்கும். ப்ரொசீட் ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க. ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் குறையும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலோ அக்சஸ் டு கேமரா இருக்கும். உங்களோட மொபைலில் அக்சஸ் வந்து கொடுங்க. அலோ கொடுங்க. கேமரா அலோ கொடுத்துட்டு எல்லாமே அலோ கொடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் உங்களோட ஃபேஸ் வந்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரண்ட்டில் உங்களோட ஃபேஸ் வந்து வச்சுக்கிட்டு டேக் ஏ ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்கும். டேக் ஏ ஃபோட்டோ ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுங்க. டேக் ஏ ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறம் கேப்சர் வந்து பண்ணிக்கும். சப்மிட் வந்து கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆனதுக்கப்புறம் லோட் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லிங்க் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். லிங்க் பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டீட்டெயில்ஸ் மேனுவல் இருக்கும். வெரிஃபை வித் யூபிஐ இருக்கும். யூபிஐ நீங்கள் வந்து கொடுக்காதீங்க.
add details manual கொடுத்துட்டு choose பண்ணிக்கோங்க choose வந்து பண்ணதுக்கு அப்புறம் continue option இருக்கும் continue option வந்து கொடுங்க continue option வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் enter your account number கேட்பாங்க உங்களோட account number enter பண்ணிக்கோங்க உங்களோட account number enter பண்ணிட்டு retype account number திரும்பவும் உங்களோட account number IFSC code உங்களோட பேங்க்ல கொடுத்துருக்கு பாத்தீங்களா சோ நேம் சேம் அப்படியே இதெல்லாம் enter வந்து பண்ணிக்கோங்க கரண்ட் அக்கௌண்டா சேவிங் அக்கௌண்டா கேக்குறாங்க சேவிங் அக்கௌண்ட் சேவிங் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் enter வந்து பண்ணுங்க இப்போ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் திரும்ப ரீடைப் வந்து பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாம் ஒன்ஸ் அகைன் செக் வந்து பண்ணிக்கோங்க கண்டினியூ ஆப்ஷன் வந்து கொடுங்க சோ கண்டினியூ ஆப்ஷன் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரூபாய் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் வந்தாகும் கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கோங்க சோ அக்கௌண்ட் ஓப்பன் வந்து பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ சார்ஜஸ்ங்க எந்த ஒரு சார்ஜஸ் வந்து கிடையாது ஸோ இதில் வந்து இப்போ மென்ஷன் வந்து இப்போ ஜீரோ கமிஷன் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஐபி வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ கண்டினியூ வந்து கொடுத்துருங்க ஸோ ப்ரொசீட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோட் டவுன் ஆகும் லோட் ஆனதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் இருக்கும் அப்டேட் நான் இருக்கும் அப்டேட் லேட்டான்ட்டு இருக்கும் ஸோ நீங்கள் அப்டேட் லேட்டர் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இப்போவே நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியம் எதுவுமே வந்து கிடையாது இன்கம் ஆப்ஷன் இது நம்மளுக்கு வந்து தேவையில்லை இப்போதைக்கு அப்லோட் லேட்டர் கொடுத்துருங்க கண்டினியூ கொடுங்க ஸோ கண்டினியூ வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் ஆட் ஏ நாமினி கேட்பாங்க ஸோ உங்களோட நேம் நாமினின்னு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராவது டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட பேன் நம்பர் ஏதோ கொடுத்துனா கொடுங்க இல்லைனா லேட்டர் வந்து கொடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுத்துனுங்க சைன் அப் ஃபார் யுவர் அப்ளிகேஷன் வித் ஆதார் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து சைன் அப் ஆகிற மாதிரி இருக்கும் சைன் அப் சைன் இன் அப்ளிகேஷன் இருக்கும் ஸோ சைன் அப்ளிகேஷன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் வந்து பண்ணுங்கள் சைன் அப்ளிகேஷன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் லோட் வந்து ஆகும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெச் வந்தாகும் உங்களோட ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெச் வந்தாகும் இப்போ சைன் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ண போயிருந்ததுக்கப்புறம் இ சைன் நோ ஆன்ட் ஆப்ஷன் இருக்கும் இ சைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இ சைன் நோ ஆப்ஷன் இருக்கும் இ சைன் நோ ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இ சைன் நோ ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல ஸோ இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் ரீட் தி டாக்குமெண்ட்ஸ் ஐ ஆம் சைனிங் அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் டிக் வந்து பண்ணிக்கோங்க சப்மிட்ன்ற ஆப்ஷன் இருக்கும் சப்மிட் வந்து கொடுங்க சப்மிட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸிங் ப்ளீஸ் வைட் இருக்கும் ஸோ ப்ராசஸிங் ப்ளீஸ் வைட் லோட் ஆனதுக்கப்புறம் என்எஸ்டிஎல் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல ஐ தேர் பை அத்தரைஸ்டு என்எஸ்டிஎல் இருக்கும் மேலே டிக் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து மறந்துடுறாங்க டிக் பண்ணுறது அது டிக் பண்ணிக்கோங்க டிக் வந்து பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல விஐடி பை ஆதார் இருக்கும் உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதார் நம்பர் என்ட்ரு வந்து பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி இருக்கும் சென்ட் ஓடிபி கொடுங்க சென்ட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் லோட் வந்தாகும் லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து ரிசீவ் வந்தாகும் ஸோ அந்த ஓடிபி நம்பர் இங்கே என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க அந்த ஓடிபி நம்பர் மொபைலையும் ரிசீவாக இருக்கும் இமெயிலையும் ரிசீவாக இருக்கும் ஸோ இதில் ஒன்று நீங்கள் பார்த்து என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க என்ட்ரு வந்து பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபி என்னபோல் வந்தாகும் வெரிஃபை ஓடிபி கிளிக் பண்ணுங்கள் அப்படி வரலன்னா ரீசன்ட் வந்து கொடுத்துக்கோங்க ஓடிபி வெரிஃபை ஓடிபி நம்ம இப்போ கொடுத்துக்கலாம் ஸோ கொடுத்துட்டு லோட் ஆகும் லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வந்து ஆயிடுச்சு ஓடிபி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் கிளிக் ஆட் டு டவுன்லோட் யுவர் சைன் டாக்குமெண்ட் இருக்கும் கிளிக் வந்து பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் யுவர் ரெஸ்பான்ஸ் வாஸ் ரெக்கார்டன்ட் ஆப்ஷன் இருக்கும் சைன் இன் யுவர் அப்ளிகேஷன் வித் ஆதார் இருக்கும் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க ஸோ இப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து எடுத்துக்கும் லோட் ஆகிக்கும் ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ வந்து ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்ளிகேஷன் சப்மிட்டட் வந்துடும் இட் யூஸ்வலி டேக் 2 to 4 hours டு ரிவ்யூ அண்ட் அக்செப்ட் யுவர் அப்ளிகேஷன் வி வில் பி கிவ் அப்டேட் விய மொபைல் நம்பர் ஸோ இப்போ அண்டர் ரிவ்யூவில் இருக்க மேனுவலில் வந்து செக் வந்து பண்ணுவாங்க நீங்கள் வெயிட் வந்து பண்ணுங்கள் அண்டர் ரிவ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1 or 2 days வந்து 2 to 4 hoursில் உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு நம்பர் வந்து அனுப்பிவிடுவாங்க லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிவிடுவாங்க டெம்பரரி பாஸ்வேர்ட் எல்லாம் அனுப்பிவிடுவாங்க விவர் கம்ப்ளீட்டட் அடைய அப்ளிகேஷன் இருக்கும் அது கிளிக் வந்து பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபுல்லாக டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்ஸ்டாக்ல டிமெண்ட் அக்கௌண்ட் எப்படி வந்து ஓப்பன் வந்து பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி சைன் வந்து வந்து பண்ணுறோன்னு நான் ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக மறக்காம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஆக்டிவேட் பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து ஷேர் வந்து பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் எ நைஸ் டே கைஸ்